எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா, முதல்ல நீங்க வந்து என்னுடைய சேனல் இப்பதான் முதல் முதல்ல பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான சேர்த்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இப்ப சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம அடமாவும் அரைச்சி வைப்போம்ல, அடக்கி அரைக்கிறோம். நம்ம அந்த அடக்கி அரைச்சிட்டு உடனே சுடுறதுக்கு பதிலாக அடமாவை என்ன பண்ணுங்க, நைட்டு அரைச்சி வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு காலையில இட்லி பானையில இட்லி மாதிரி சுட்டுருங்க. சுட்டுட்டு அது கூட என்ன பண்ணுங்க, ஒரு கொத்தமல்லி சட்னியோ இல்ல உடச்ச கடலை சட்னி செஞ்சு அதை சாப்பிடும்பொழுது அது ஒரு டேஸ்டாவும் இருக்கும். நம்மளுக்கு ஹைஜீனிக், அதாவது ஹைஜீனிக்னா எண்ணெய் இல்லாம சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நீங்க இந்த இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா, எதை பத்தியாவது வேணும்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.